Hi friends, என்னோட சேனல் நேம் சுமதி ஆனந்த். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல வந்து ஃபைல் ஹோல்டர் பார்க்க போறோம். அது நம்ம ஜூட் கிளாத்ல வந்து ரெடி பண்ண போறேன். அதுக்கு தேவையான சைஸஸ்ல வந்து ஜூட் கட் பண்ணி வச்சிருக்கேன். சோ 24x14 inches ஒரு லாங் ஜூட் கிளாத் எடுத்திருக்கேன். நீங்க வந்து காட்டன் கிளாத்ல இருக்கு ஃபைல் கிளாத்ல பண்றேனாலும் பண்ணல, அதுக்கு வேணா கேன்வாஸ் லைனிங் எல்லாம் வச்சு ஸ்டிஃபா பண்ணணும். இது வந்து ஜூட்ன்றதுனால ஸ்டிஃபா இருக்கும். சோ ஒரு லேயர் போதும் இதுக்கு. தென் நெக்ஸ்ட் வந்து அது உள்ள பார்ட்டிஷன் மாதிரி நம்ம ஃபைல் ஹோல்டரில் பார்ட்டிஷன் காட்டணுன்றதுனால ஒரு நெட்லான் கிளாத்தில் 14x9 inches ஒரு கிளாத் கட் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து மேக்னெட் க்ளோஷர். இது லாக் பண்ணுறதுக்காக மேக்னெட் க்ளோஷர் இது. ஸோ அதுக்கான பிளேட் கூடமே இருக்கும். டாப் அண்ட் பாட்டம் ஒரு இடத்துல வந்து இந்த லாக் வரும், அடுத்த ஆப்போசிட்டில் வந்து அந்த லாக் வரும். அதுக்கு லாக் பண்ணுறதுக்கான பிளேட்ஸ் கூடமே இருக்கும். இது வந்து இந்த பேக் ஸ்டிச் பண்ணுற கடையிலலாம் வந்து இந்த மெட்டீரியல்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து லேஸ். இது வந்து பிளாக் போட்டால் நல்லா இருக்கும்ன்றதுனால இந்த லேஸ் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணுனாலும் எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஒரு எண்டோட கார்னர் வந்து நான் ஃபோல்ட் பண்ணி சிங்கிளாக ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் தையல் போடுறேன். ஸோ அந்த நெட்லான் கிளாத்லேயும் சிங்கிளாக ஃபோல்ட் பண்ணி அடிச்சிட்ருக்கேன். ஸோ சிங்கிளாக ஒரு ஸ்டிச் கொடுத்துருங்க, ஸ்டிச் போட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி மடிச்சு அடிச்சிட்டேன் இந்த இடத்த. இந்த நெட்லான் கிளாத்தில் நம்ம ஒரு பார்ட்டிஷன் ஃபோல்டருக்குள்ளே பார்ட்டிஷன் கொடுக்கணுன்றதுனால இந்த நெட்லான் கிளாத் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே வைக்கலாம், இது வச்சும் வச்சோம்னா இன்னும் ஒரு கன்வீனியண்ட்டாக இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து உள்ளே இருக்கிற பவுச் ஹோல்டர் வந்து இந்த பீஸ் வந்து இப்படி இருக்க மாதிரி நான் வந்து ஸ்டிச் கொடுத்துட்றேன். ஸோ அதுக்காக வேண்டி பின் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே டாப்லேருந்து எந்த டிஸ்டன்ஸில் நம்ம மடிக்க போகிறோன்றத பார்க்க போகிறோம். ஒரு தோராயமாக வந்து 5 inches நான் விட்டுட்டு இந்த மடிப்பு மடிக்கிறேன். ஸோ உள்ளே இருக்கிற ஹோல்டர் வந்து சின்னதாக தான் இருக்கணும், அந்த கவர் வந்து சின்னதாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி மடிக்கிறோம். ஸோ இந்த கார்னர் அந்த கார்னரில் ஒரு ஸ்டிச் கொடுத்துடணும் கன்வீனியண்ட்டாக. ஆ, இந்த மடித்து வச்சே ஒரு கார்னரில் ஒரு ஸ்டிச் கொடுத்துருங்க. ஸோ தட் அந்த உள்ளே இருக்கிற வந்து ஃப்ளிப் வந்து நமக்கு வந்து மூவ் ஆகாமல் கரெக்டாக இருக்கும். மேலேருந்து ஒரு 5 inches வந்து நான் விட்டுட்டு இந்த கவர் ஹோல்டு பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சைடு ஒரு ஸ்டிச் கொடுத்தாச்சு. தென் ஆப்போசிட் சைட்லேயும் அந்த கவர் வந்து நகராமல் க்ரிப்பாக இருக்கணுன்றதுக்காக ஒரு ஸ்டிச் கொடுத்துடுறோம். ஸோ உள்ள ஃபோல்டு கிட்ட நெருக்கமாக வச்சு அந்த ஃப்ளிப்போட கவரும் இருக்கிற மாதிரி ஸ்டிச் கொடுத்துருக்கேன். ஸோ மேலேருந்து நீங்கள் எவ்வளோ விடணும்னா 5 inch விட்டு இந்த ஸ்டிச் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன் நான். ஸோ எக்ஸஸ் இருந்தால் ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி இந்த ரெண்டு கார்னர்லையும் ஸ்டிச் பண்ணியாச்சு. மேலே வந்து அந்த ஏரியா இருக்கு, மேலேருந்து 5 inches விட்டு தான் இதை ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டிச் கொடுத்ததுக்கப்புறம் உள்ளே பார்க்குறீங்க எப்படி நமக்கு வந்து ரெண்டு விதமாக பார்ட்டிஷன். நம்ம வந்து நம்ம ஃபைல்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு, திங்ஸ் வச்சுக்கிறது, மெயின் டாக்குமெண்ட் வச்சுக்கிறதுக்கு ரெண்டு பார்ட்டிஷனாக நம்ம வந்து இந்த நெட்லான் கிளாத் வைக்கவே நமக்கு இது கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். தென் மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஷேப் கொடுத்துருக்கோம். நம்ம இந்த ஷேப் வந்து ஃபைலோட ஷேப்புக்காக வேண்டி ஒரு டிஸ்போசல் கப் எடுத்திருக்கேன் நான் ஷேப்புக்கு. இல்லை நீங்கள் ஃப்ரீ ஹேண்டாக ட்ரா பண்ண முடிஞ்சால் ட்ரா பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு மார்க்கரில் மார்க் பண்ணிக்கோங்க ரெண்டு சைடும். மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு லேஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ உள்ளே உங்களுக்கு ஒன்று ரெண்டு மூணு பார்ட்டிஷன்ஸ் இருக்கணும்னு நினச்சா கூட ரெண்டு மூணு நெட்லான் கிளாத்தை வச்சு பார்ட்டிஷன் பண்ணலாம். இது வந்து சிங்கிள் பார்ட்டிஷனாக சிம்பிளாக பண்ணுறதுக்காக வேண்டி நம்ம பண்ணியிருக்கோம்.
நம்ம பண்ண போகிறது வந்து இந்த ஃபைலோடைய லாக் வைக்க போகிறோம். அதுக்கு வந்து சென்டர் பார்த்துக்கிறேன் நான். சென்டர் பார்த்துட்டு மடித்து மார்க் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக அந்த மேக்னெட் க்ளோஷரை நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஃப்ளிப் ஓப்பன்றதுலேருந்து ஒரு இன்ச் விட்டுருக்கேன். அதுலேருந்து 1 இன்ச் விட்டுட்டு அந்த பொசிஷனில் வந்து அந்த மேக்னெட் க்ளோஷர் நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்படி தான் அந்த மேக்னெட் க்ளோஷர் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஹோல் இருக்கும், கொஞ்சம் நம்ம ட்ரிம்மரில் பண்ணிவிட்டு தென் பின்னாடி பிளேட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மேக்னெட் க்ளோஷர் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பேக் சைடில் அந்த பிளேட் வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த லாக் அங்கே ஃபிக்ஸ் ஆகிடும். இந்த பிளேட் அந்த செட்டோடையே கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இப்படி மடிச்சுட்டு அந்த லாக் பண்ணிவிடுங்க. இந்த மெத்தட் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இதோட ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம மூடிட்டு அது மாதிரி லாக் ஃபிக்ஸ் பண்ணணும். அதோட டாப்பை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். சென்டர் பார்த்துக்கணும். இதுக்கும் கரெக்டாக லாக்கோட வச்சுட்டு தென் இந்த மார்க் பண்ணிங்கன்னா பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகாமல் நம்ம கரெக்டாக போட முடியும். ஸோ டாப்லேயும் பாட்டம்லேயும் இந்த மாதிரி பிளேட் போட்டுட்டோம். ஸோ இது லாக் வந்து உங்களுக்கு வந்து நீட்டாகவும் இருக்கும் இந்த ஃபினிஷு. இதுக்கு பதிலாக வெல்க்ரோவும் வைக்கலாம், ஆர் இந்த மாதிரி மேக்னெட் க்ளோஷர் வைக்கலாம். ஸோ அப்படி மூட்டினதுக்கப்புறம் இது ரொம்ப அசிங்கமாக தெரியும் அப்படின்றதுனால இதுக்கு நடுவில் ஒரு லேஸ் வச்சு நம்ம வந்து இந்த ஸ்ட்ரைட் லைனை போட்டு ஒரு டெக்கரேஷன் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த லேஸ் எடுத்து இந்த இடத்துல நம்ம அந்த மேக்னெட் க்ளோஷர் மூடுற மாதிரி வச்சுட்டோம். நம்ம சுற்றி ஒரு 4 கார்னர்லேயும் ஸ்டிச் கொடுத்துட போகிறோம். ஸோ நீட்டாக இந்த மாதிரி லேஸ் வச்சு நம்ம இதை ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சுற்றி நம்ம வந்து கர்வ் கொடுத்துருக்கோம் டாப்பில், அந்த ஷேப் பிரகாரம் கட் பண்ணிவிட்டு லேஸ் வச்சு ஃபினிஷ் பண்ண போகிறோம். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஃபைல் ஹோல்டர். நீங்கள் ஆஃபீஸில் வந்து உங்களோட ஆஃபீஸ் உங்கள் சர்க்கிள் தெரிஞ்சவங்க ஆஃபீஸ் அந்த மாதிரி ஆர்டர்ஸ் கேட்கலாம் இதில். ஸோ வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால நமக்கு வந்து இது ஆர்டர்ஸ் கிடைக்கும். இது நம்மளும் பண்ண ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணி ப்ரமோட் பண்ணலாம். ஸோ இப்போ வாங்க அந்த ஃபுல்லாக வந்து அந்த லேஸ் வைக்கிறது எப்படின்னு நான் பார்த்து சொல்கிறேன். ஸோ இந்த ஏரியா வந்து இந்த சுற்றி நம்ம வந்து கார்னர் ஃபுல்லாக டேர்ன் பண்ணி இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணி லேஸ் கொடுக்க போகிறோம். ஸோ அது வந்து இந்த மாதிரி லேஸ் நம்ம வாங்கி வச்சுருக்கோம். கொஞ்சம் ஒரு ப்ராட் 1 இன்ச் ப்ராட் லேஸ் வாங்கினீங்கன்னா இதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி ஆரம்பிக்கும் போது மடிச்சுட்டு அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அந்த லேஸ் ஃபிக்ஸ் பண்ணிடணும், அதுக்கப்புறம் மடித்து அடிக்கிறது வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் ஃபிக்ஸ் பண்ணுறோம், கார்னராக வச்சுட்டு வாங்க. டேர்ன் பண்ணும்போது லைட்டாக சின்னதாக ஒரு ப்ளீட்ஸ் வரும், அது வந்து சுருக்கம் இல்லாமல் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிங்கன்னா பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ பொறுமையாக நம்ம பெடல் பண்ணோம்னா இதில் வந்து நீட்டாக வைக்கலாம். இது சின்ன மிஷின்லேயும் தைக்க முடியும், இது ஹெவி மிஷின் தான் வேணுன்றது இல்லை. ஸோ சிங்கிள் லேயர் தான்ன்றதுனால வெயிட் ஹெவியாக இருக்காது, அதனால் சின்ன மிஷின்லேயே தைக்க முடியும். ஸோ இந்த மாதிரி டேர்ன் பண்ணுறீங்க. கமிங் எதுவும்
இப்படி finish பண்ணிடுறோம் இத next இந்த corner ல இருந்து இப்படி join பண்ணத மடிச்சடிக்கிறோம் இது நம்ம வீட்டுக்கே வந்து தேவையின்ற நம்ம டாக்குமெண்ட்ஸ்லாம் வைக்கணும்னா நம்மளே ரெடி பண்ணி வைக்கலாம் இத सो जूट क्लॉथ ले दाम पाना नो नहीं ले नम्बर डे नॉर्मल कॉटन क्लॉथ तेरे के ना आदले कोड़े लाइनिंग या बच्चे हमारे इधर मारी पन ला स्टिफनेस के फोम बच्च कोंगा फोम शीट्स अवेलेबल आ रखो अंदर फोम शीट यूज़ पने नहीं ना उनके स्टिफ कर चलो फाइल ले स्टिफ रहने देना उन्हें कॉटन क्लॉथ यूज़ पने के ला जूट वंदे तेरा नो नमसी हो ले सो इन द टर्निंग ले द मारी पोरम में या प्लीट अरेंज पनी फिनिश पना नो ஆல்மோஸ்ட் நம்மளுடைய ஃபைல் ஹோல்டர் வந்து முடிஞ்சிருச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காம வந்து உங்க ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட கிட்ட வந்து நம்ம சேனல் பத்தி சொல்லுங்க பேசி டிஸ்கஷன் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க வேற ஒரு வீடியோ உங்களுக்கு ஏதா தேவை இந்த மாதிரி வேணும்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க வேற ஒரு நல்ல டாபிக்ல பாக்கலாம் சோ இது வந்து business opportunity மாவே இந்த ஃபைல் ஹோல்டரை நீங்க வந்து யூஸ் பண்ணி ஆர்டர்ஸ் எடுக்கலாம் சோ இந்த மாதிரி முடிச்சாச்சு சோ அழகான ஃபைல் ஹோல்டர் ரெடி பண்ணிட்டோம் சோ இது மாதிரி ரெடி பண்ணியாச்சு இத लॉक पाक रहेंगे वो मैग्नेट लॉक इधर के उल्लेख में तो पार्टीशन और ये और एक फाइल होल्डर रेडी पनी तो इन उड़े वेयर पीस उन्हें ना ऑलरेडी फिनिश पन्ने दे पाक रही है पर नेक्स्ट ऑरेंज कलर लग करते अदर लेवल में नॉर्मल है वेलक्रो बच्चे पार्टीशन ना उन्हें कड़े आदे उल्लेख सिंगल आवे दा इरको सो इन द वैरायटी इन द मैरी इरको सो इधर वंदे आरो ऑलमोस्ट और 50 रुपीस 60 रुपीस के वंदे निगम मूव पड़ने ला कॉस्ट पाती नमक वो 30 रुपीस अब रेटल मुड़ज नमक सो इतनी वो आडर्स ट्राई पड़ेंगे वे और नीडियो तिरपी पाकल थैंक यू फ्रेंड्स